நீங்கள் கார்னிங் தமிழ் சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வணக்கம், வெல்கம் டு கார்டனிங் தமிழ். இந்த வீடியோவில் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, ரோஜா செடிக்கு எப்படி மண் கலவை தயார் செய்கிறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இந்த வீடியோவில் நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். இதில் ஃபுல்லாக ரோஜா செடிக்கு நம்ம எப்படி மண் கலவை தயார் செய்கிறது, அதோட ரோஜா செடியவே அந்த மண் கலவையில் எப்படி நம்ம நட்டு வைக்கிறது அப்படிங்கிறத விளக்கமாக ஃபுல் வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் கார்டனிங் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் நான் வாங்கின ரோஜா செடி. ரோஜா செடியை வந்து நம்ம வாங்குறப்போ நல்லாயிருக்கு அப்படின்னு நினச்சி உடனே வாங்கிடக்கூடாது. அது வாங்கும்போது நிறைய விஷயங்கள் வந்து கவனிக்க வேண்டியது இருக்குது. அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத விளக்கமாக இன்னொரு வீடியோவில் தனியாக சொல்கிறேன். இந்த வீடியோவில் இதை நடுறதை மட்டும் பார்க்கலாம். நான் வாங்குறப்போ ஒரு ரெண்டு சின்ன முட்டுகள் மட்டும் இருந்துச்சு, அதனால் பார்த்து வாங்கினேன். எதுக்காகனா செடியை வாங்கி நட்டு வச்சு ஒரு வாரம் இல்லை 10 நாளில் அந்த முட்டுகள் வந்து நல்லா மலர்ந்துடும், அதுக்காக தான். இப்போது இந்த செடி எப்படி நடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். மண் கலவை பொறுத்த வரைக்கும் 2:1:1 அப்படின்னு சொல்லுவாங்க. ரெட் சாயில், கம்போஸ்ட், மாட்டுச்சாணம், இதை வந்து 2:1:1 அப்படிங்கிற அளவில் ரேசியோவில் எடுத்துக்கணும். இது வந்து செம்மண். இது கம்போஸ்ட். கம்போஸ்ட் வந்து 1 பங்கு. அடுத்ததாக எடுக்க வேண்டியது மாட்டுச்சாணம். மாட்டுச்சாணம் 1 பங்கு. மாட்டுச்சாணம் வந்து நல்லா காஞ்சு ரொம்ப ட்ரையாக இருக்கணும். ஈரம் மருந்து அப்படின்னா அதில் வந்து புழுக்கள் வர வாய்ப்பு இருக்குது, அதனால் மக்கவும் ரொம்ப லேட் ஆகும். அதனால் காஞ்ச மாட்டுச்சாணத்தை எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 2 பங்கு அளவுக்கு செம்மண்ணை கொட்டுறேன். கரெக்டாக இருக்கும். செம்மண் வந்து 2%, கம்போஸ்ட் 1%, மாட்டுச்சாணம் 1% எடுத்துக்கோங்க. இப்போது இந்த கம்போஸ்ட்டு மாட்டுச்சாணத்தில் எடுக்கும்போது அதில் வந்து இந்த மாதிரி மக்காத ஆட்டு சாணங்கள் இருக்கும், இதை வந்து நம்ம பயன்படுத்தக்கூடாது கம்போஸ்ட்டுக்கு. எதுக்காக அப்படின்னா, இது வந்து பயன்படுத்தினோம்னா செடிக்கு வந்து ரொம்ப ஹீட் தரக்கூடியது, அதனால் அதுவும் இல்லாமல் இது மக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதனால் இதை நம்ம பயன்படுத்தக்கூடாது. மாட்டுச்சாணம் மட்டும்தான் பயன்படுத்தணும். மாட்டுச்சாணம், கோழி கழிவுகள் பயன்படுத்தலாம். இப்போ ரெண்டையும் ஒன்றா சேர்த்துற வேண்டியதான். நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணுவோம். கட்டிகளை எல்லாம் நல்லா உடச்சிக்கோங்க. அடுத்ததாக மாட்டுச்சாணத்தை நல்லா துள் துளாக்கி அதோட மிக்ஸ் பண்ணிடணும், அவ்வளோதான். அவ்வளோதான் மண்கலவை தயார். இந்த மண்கலவையை ரோஜா செடிக்கு மட்டும் இல்லாமல் மற்ற செடிகளுக்கும் பயன்படுத்தலாம். இதில் தான் நான் செடி வைக்கப்படுறேன் தொட்டியில். தொட்டி வந்து நம்ம செடிகளை எல்லா தொட்டியும் வச்சிடக்கூடாது. செடிகள் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கவனிக்க வேண்டியது ஒன்று இருந்ததுன்னா, தொட்டியோடைய கீழே சின்னதாக ஒரு துளை இருக்கணும். இந்த ஹோல் எதுக்காக அப்படின்னா, தண்ணீர் வந்து அதிகமாக தேங்காமல் வெளியே போகிறதுக்காக. இந்த மாதிரி ஹோல் இருக்கக்கூடிய தொட்டிகளை எடுத்துக்கோங்க. துளை இல்லாட்ட கூட நீங்களாக சின்னதாக போட்டுக்கோங்க. செடியை பேப்பர் பிக்கிறேன். மண் வந்து டேமேஜ் ஆகாத மாதிரி பொறுமையாக பிய்ங்க. மண் டேமேஜ் ஆச்சுன்னா அதன் மூலமாக வேர் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது.
அவ்வளோதான், பிரித்தாச்சு. நல்லா நல்லா வேர் வந்து நல்லா சேர்ந்துருக்குது. செடியை நம்ம பேப்பர் பிச்சதுலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக செடி நம்ம அந்த மண்ணோட வச்சிடக்கூடாது. எதுக்காக அப்படின்னா, மண்ணோட வச்சோம் அப்படின்னா வேர் வந்து அந்த மண்ணில் நல்லா அந்த மண்ணில் மட்டுமே சுற்றி இருக்கும். அதனால் அப்படியே நம்ம வச்சோம்னா அந்த மண்ணை விட்டு வெளியே வராமல் வேர் வந்து அந்த மண்ணுக்குள்ள நம்ம தொட்டியில் வச்சதுக்கப்புறமும் அந்த மண்ணிலேயே தான் இருக்கும். வேர் மற்ற இப்போ பூசா போடக்கூடிய மண்ணில் அந்த வேர் படர்ந்து போகாது, செடியோட வளர்ச்சியும் இருக்காது. அதனால் இந்த மாதிரி லைட்டாக வேர் வந்து வெளியே வர்ற மாதிரி பிச்சு விட்டுக்கோங்க. பிச்சு விட்டுட்டு நம்ம தயார் பண்ண மண் கலவையை போடலாம். செடியை வைக்கிறதுக்கு முன்னாடி கீழே உங்கள் தொட்டியோட சைஸுக்கு ஏற்ற அளவில் கொஞ்சம் போல் மண் கலவையை போட்டுக்கோங்க. உங்களோட தொட்டியோட சைஸுக்கு ஏற்ற அளவு போட்டுக்கோங்க. நான் ஒரு ரெண்டு மூணு கை போடுறேன், அவ்வளோதான். தொட்டியோட நடுப்பகுதியில் செடி வைக்கிறேன், அவ்வளோதான். செடி வச்சதுக்கப்புறமா மண் கலவையை ஃபுல்லாக போட்டுக்க வேண்டியதான். மண் கலவையை வந்து நம்ம எந்த அளவுக்கு போடணும் அப்படின்னா, நம்ம பாக்கெட்டில் வாங்குறப்போ ஒரு குறிப்பிட்ட அளவில் மண் இருக்கும், அந்த மண்ணிலிருந்து ஒரு சென்டிமீட்டர் உயரத்தில் போடுங்க. அதுதான் கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், அந்தளவுக்கு போட்டுக்கோங்க மண். மண் கலவை தயார் செஞ்சு போட்டது உடனே தண்ணீர் தெளிக்கலாம். தண்ணியை வந்து நம்ம நேரடியாக மண்ணில் படுற மாதிரி ஊற்றிடக்கூடாது. அப்படி ஊற்றணும் அப்படின்னா தண்ணி படுற அந்த குறிப்பிட்ட இடத்துல மட்டும் கிடங்காயிரும். அதனால் நம்ம இப்படி கையில் வச்சு ஸ்டார்டிங் ஊற்றும்போது இந்த மாதிரி இப்போ நான் கையில் வச்சு ஊற்றுற மாதிரி தெளிச்சு விடணும். மண் நம்ம நிறையா போட்டோம் அப்படிங்கிறதுனால தண்ணி நல்லா அடியில் இறங்குற வரைக்கும் ஃபஸ்ட் டைம் தேங்காய் தேங்காய் ஊற்றணும். நம்ம கீழே அந்த ஓட்டை இருக்கிற அந்த துளை இருக்கிறதுனால தண்ணி எவ்வளோ வேணால் ஊற்றலாம், பிரச்சனையும் இல்லை. அதிக தண்ணி நிறைஞ்சாலும் கூட அது அந்த ஓட்டை வழியாக வெளியே போயிடும். அவ்வளோதான், நம்ம ஒரு கரெக்டான அளவு பண்ணியாச்சு. அடுத்ததாக இதை இன்னொன்று பண்ண வேண்டியது என்னென்னா, ஒரு வாரத்துக்கு நேரடியாக வெயில் படுற இடத்துல வைக்கக்கூடாது. நல்ல நிழலான இடத்துல ஒரு வாரத்துக்கு வைங்க. ஏன்னா வேர் வந்து நிறையா டேமேஜ் ஆகிருக்கும். அதனால் அதோடைய நீரை வந்து உரியக்கூடிய தன்மை ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால வெயிலில் வச்சோம் அப்படின்னா நீர் அதிகமாக உரியாமல் செடி வந்து பாதிக்கப்படும். நிழலில் வச்சு சரியாக வேர் வந்து நல்லா மண்ணில் பிடிச்சதுக்கப்புறமா நம்ம வெயிலில் வச்சுக்கலாம். அதனால் ஒரு வாரத்துக்கு நல்ல நிழல் பகுதியிலேயே வைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு, உங்களுக்கு வேறு வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் கார்டனிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.